தமிழே உன்னை உயிர் என்பதா, இல்லை உயிரே உன்னை தமிழ் என்பதா? தமிழுக்கும் அவைக்கும் அன்பு வணக்கம். பிரம்மன் இழைத்த இலக்கண பிழை, சந்திப்பிழை அல்ல இவர்கள், சந்ததி பிழைகள். ஆம், திருநங்கைகள். பெண்மை சுட்டிய உயர்திணை மறுப்பின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும் என்று தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், பன்னிரு பாட்டியல், திருமந்திரம், திருவாசகம், தேவாரம் போன்ற இலக்கியங்கள் திருநங்கைகளை தெய்வ பிறவியாக உயர்த்துகின்றன. மறுபுறம் பகையத்து பேடியை ஒவ்வான் என்று திருக்குறள், நாலடியார், புறநானூறு, ஔவையார் போன்றவர்களின் பழமொழிகள் எல்லாம் திருநங்கைகளை ஊனமுற்றவர்களாகவும் ஒரு இழிபிறப்பாகவும் கருதுபவையாக இருக்கின்றன. இந்த இலக்கியங்களில் இருந்தெல்லாம் மாறுபட்டு திருநங்கைகளை கதாநாயகிகளாகவும் கதாநாயகர்களாகவும் கொண்டு அவர்களின் அழகியலையும் வாழ்க்கை துயரங்களையும் சொல்வதற்காக உருவானவைதான் இந்த அறவாணி இலக்கியங்கள். வாடாமல்லியாய் தொடங்கிய அறவாணி இலக்கியங்கள் இன்று காகித பூக்களாய், இன்குலாப்பின் கவிதைகளாய், வெள்ளை மொழி, வெற்றி படிக்கட்டுகள், மூன்றாம் பாலின முகம், உணர்வுகளும் உறவுகளும் என்று ஏராளமான இலக்கிய நூல்களை தொகுத்து கொண்டிருக்கின்றன. இதில் சிறப்பு என்னவென்றால், அறவாணி இலக்கியங்கள் உருவான பொழுதெல்லாம் அறவாணி இலக்கிய எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்களுடைய வழிகளை எல்லாம் அந்த இலக்கியங்களிலே கூறுகின்றார்கள். ஒரு இலக்கியம் கூறுகின்றது, பிரசவ வழியால் துடிக்கிறாள் திருநங்கை கனவில். அவர்களுடைய ஏக்கம், அந்த தாய்மை உணர்வுக்கான ஏக்கம் அவர்கள் வாழ்வில் படக்கூடிய துன்பங்களை எடுத்து சொல்கின்றது. இன்னொரு அறவாணி இலக்கியம் கூறுகின்றது, கால் வைக்கவும் இடவில்லை, மூச்சு விடவும் முடியவில்லை, ஆனால் காலியாக இருக்கின்றது திருநங்கையின் அருகில் இருக்கும் பேருந்து இருக்கை. தப்பி பிறந்தவர்கள் தான் நாங்கள், ஆனால் தவறானவர்கள் அல்ல என்று கூறும் பொழுது சமூகத்திற்கு செருப்படி அடுத்து கேள்வி கேட்பது போல இருக்கின்றது. அவர்களின் காதல் உணர்வுகளை கூட இந்த அறவாணி இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆணும் பெண்ணுக்கும் காதல் கசந்து போகும் இக்காலத்தில் அவனாகவும் அவளாகவும் ஒன்றாக இருக்கும் நாங்கள் ஒரு சாபமா இல்லை வரமா என்று வரிகள் சற்று உலுக்கித்தான் போடுகின்றன. உலகம் உதறிவிட்டு போன பூக்கள் இவர்களெல்லாம் எதிர்த்து நின்று போராடக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாய் எத்தனையோ சாதனையாளர்கள் என்று உருவாகி இருக்கின்றார்கள். இந்த அறவாணி இலக்கியங்கள் எல்லாம் உணர்த்துபவை ஒன்றுதான், வள்ளினமாய் ஆண்களும் மெல்லினமாய் பெண்களும் இடையினமாய் நாங்களும் இருக்க எங்களை தெய்வத்தோடும் ஒப்பிட வேண்டாம், இழிபிறவையாயும் என்ன வேண்டாம், சக மனிதனாய் உங்களில் ஒருவனாய் பாருங்கள் என்பதுதான் இந்த இலக்கியங்களின் நோக்கமாக இருக்கின்றன. வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.